கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டுக்கவங்கள கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மூணு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் வந்து 2024 லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸாக என்ன ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்லா கம்பெனியுடைய பிளாக் ஸ்டோன் பிட்டிங் எப்படி இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் இனிமீரா. ஐடிசி பிளஸ் ஐடிசி அந்த ஹோட்டல் பிஸ்னஸ், இது ரெண்டுமே டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், வீடியோலாம் போட்டிருக்கோம். ஓவராலாக ஐடிசியுடைய ரெவன்யூவில் வந்து இந்த ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸுடைய ரெவன்யூ வந்து வெறும் 5% தான் இருக்குது, 4-5% தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பிஸ்னஸ்லேருந்து இதை வந்து நம்ம தனியாக கழட்டி வச்சிடலாம், டிமர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு ஐடிசி குடும்பம் வந்திருக்கிறாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 6 பிராண்ட்ஸ் இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்குது, மெமெண்டோஸ் இருக்குது, வெல்கம் ஹோட்டல், ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் அண்ட் வெல்கம் ஹெரிட்டேஜ். ஓகேவா, இந்த 6 பிராண்ட்ஸுக்கு இடையும் 120க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, 11,600க்கும் மேற்பட்ட ரூம்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, 70 லொக்கேஷன்ஸில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, டோட்டலாக ஐடிசியுடைய பிஸ்னஸ் ரெவன்யூவில் 5% தான் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் இந்த 5% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க செலவு பண்ணுறது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 20% மேலே அவங்க பண்ணுறாங்க ஐடிசி ஹோட்டலுக்காக மட்டுமே. 20% மேலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அதுலேருந்து ஒரு 5% ரெவன்யூ வருது அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸை ஏன் இதில் சேர்த்து வச்சுக்கணும், தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க. அதனால தான் இந்த பிளானை பண்ணுறாங்க. இந்த டிமர்ஜர்னால ஐடிசி ஷேர் ஹோல்டருக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது, எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, எல்லாரும் நினச்சது என்ன அப்படின்னா, ஐடிசி ஹோட்டல் ஷேர் உங்ககிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஐடிசி ஹோட்டல் ஷேரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. 60-40 அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். காக்கி நாடா வந்து பாவாடை நாடா இந்துன்ற மாதிரி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. என்ன விஷயம்னா, இந்த ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கிற புது என்டிட்டி கிரியேட் ஆகுதுல, அந்த என்டிட்டியில் 40% ஸ்டேக்கை ஐடிசி அப்படிங்கிற நிறுவனமே வச்சுக்கும். ஓகேவா, அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 60% ஸ்டேக்கை தான் ப்ரொபோஷனட்டாக நாங்கள் ஐடிசி ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாச்சு. இது என்ன, இதே தான் வந்து இந்த 60-40 தான் பிரிக்க போகிறாங்களா இல்லைன்னா மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14 தெரிஞ்சிடும். ஓகே, ஆனால் இந்த ஆகஸ்ட் 14 தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கிற கம்பெனியை எப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2024 நிச்சயமாக லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கிற தகவல் படி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 10 ITC ஷேர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 6 ITC ஹோட்டல் ஷேரு அதுக்கு கிடைக்கும். 10க்கு கீழே இருந்துச்சுனாலும் அதே மாதிரி ப்ரொபோஷன்ட்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் வந்திருக்க செய்திகளின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆகஸ்ட் 14 இது சம்மந்தமான எல்லா கிளாரிஃபிகேஷனும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது சிப்லா. சிப்லா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் முக்கியமான ஒரு கம்பெனி, பெரிய அளவில் ரெவன்யூ ஈட்டிகிட்டு இருக்க கம்பெனி, பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்க ஒரு கம்பெனி, நம்பிக்கையான ஒரு கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, இப்படி நிறைய விஷயங்கள் அதை பற்றி பாசிட்டிவாக சொல்லிட்டே போகலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்லா கம்பெனிக்கு ஐடென்டிஃபைட் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஐடென்டிஃபைட் ப்ரொமோட்டர் இல்லாமல் சிப்லா கம்பெனி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் யூசுப் ஹவாஜா ஹமீத். இந்த யூசுப் ஹவாஜா ஹமீதுக்கு வந்து இப்போது 87 ஆகுது. குளோபல் ட்ரக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நபராக ஹமீத் இருக்கார். ஸோ இப்போ வந்து இவருக்கு ரொம்ப வயசாகிருச்சு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை அவரால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா வாரிசு இல்லை, இவருக்கு பிறகு இந்த கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாரும் இல்லை. அதனால் இந்த கம்பெனியில் உள்ள ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை நம்ம செல் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நிறைய நிறுவனங்கள் இதுக்கு ஒரு போட்டியில் இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அக்வேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது பிளாக் ஸ்டோன். பிளாக் ஸ்டோனுங்கிறது ஒரு அமெரிக்கன் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இவங்க வந்து சிப்லா கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிட்டிங்க்கு ரெடியாக இருக்கிறாங்க. சிப்லா கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 33.47% இருக்குது. இந்த 33.47% அக்யூர் பண்ணுறதுக்கு பிட்டிங் மூலமாக அக்யூர் பண்ணுறதுக்கு பிளாக் ஸ்டோன் ரெடியாக இருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 26% இந்த கம்பெனியில், அதாவது அது எஃப்ஐஎஸ்ஆர் இருக்கலாம், டிஎஸ் கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அதை வந்து பிளாக் ஸ்டோன் கம்பெனி அக்யூர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக 59%, அதாவது 59.4% ஸ்டேக் வந்து பிளாக் ஸ்டோன் கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணுவாங்க சிப்லாவில். சிப்லா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்தவித ரிமார்க்கும் இல்லாத ஒரு கம்பெனி, இவங்களுடைய பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட டைமில் வந்து ப்ரொமோட்டர் இல்லாமல் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனிக்கு அது வந்து ஒரு ட்ராபேக்காக தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ட்ராபேக்காக தான் தெரியும். ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
பிளாக்ஸ்டோன் மாதிரியான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது நிச்சயமாக கம்பெனியாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் சிப்லாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. சிப்லா கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை பிளாக்ஸ்டோன் வாங்க போகிறாங்க, பிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியான உடனே ஷேர் ப்ரைஸ் வந்து டக்குன்னு ஜம்பாக ஆரம்பிச்சிருச்சு. 1209 ரூபா அப்படின்னு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகியிருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பீக்கை ரீச் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது பார்த்தீங்கன்னா 1239, இறங்கினது 852, இப்போ 1210 அப்படின்னு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் 1239 ரீச் பண்ணும். அதே மாதிரி ஜூனில் இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்த்தோன்னா 6329 கோடி ரெவன்யூ அண்ட் 998 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ 18% க்ரோ ஆயிருக்கு, ப்ராஃபிட் 45% க்ரோ ஆயிருக்கு. சிப்லா கம்பெனியுடைய இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பிளாக்ஸ்டோன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது நல்ல விஷயமா தெரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் சென்டிமெண்டலாக கொஞ்சம் டச் பண்ணுது. என்ன தான் வந்து கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் அவருக்கும் ஒரு வாய்ஸ் இருந்து ஒரு புள்ள இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியை பார்த்துப்பாரே அப்படின்ற மாதிரி நம்ம ஊருக்குள்ளே சொல்லுவாங்கள்ல. கோடிக்கணக்கில் என்ன தான் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கொல்லி போட்டது ஒரு புள்ள வேணுமேப்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் வந்து இவங்களுக்கும் அப்ளை ஆகுது இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸரை இப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போது 427 ரூபா அப்படின்னு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆச்சு. இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 43% க்ரோ ஆயிருக்கு, இரானியர் க்ரோத்து 1323.66 கோடி. அதுக்கப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 39% க்ரோ ஆயிருக்கு, 2209.44 கோடி. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் 2.51% இருந்து 3.21% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமாக தெரியுது. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த கம்பெனியுடைய லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு இந்த நிறுவனத்துடைய அதிகாரி சொல்லியிருக்கார். யார் அந்த அதிகாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகாரி தான் இந்த கம்பெனியுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ மேனேஜிங் டைரக்டர். அதான் சிஓன் எம்டின்னு சொல்லிட்டு அப்புறம் அதிகாரின்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அவருடைய பேரே அதிகாரி தான், டி அதிகாரி அப்படிங்கிற அவருடைய பேர். இந்த அவனிவன் படத்தில் வந்து கும்புருணன் சாமின்னு பேர் வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி இவரோட அப்பா வந்து அதிகாரினே இவருக்கு பேர் வச்சுக்காரு நினைக்கிறேன். ஸோ அதிகாரி தான் இவருடைய பேர், அவர் தான் இந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அந்த டி அதிகாரி என்ன சொல்லியிருக்காருனா, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிளான்லாம் பண்ணி லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுமோ அதே மாதிரியான பிளானை அடுத்த கட்டத்துலையும் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக இது வரைக்கும் இல்லாத ஏரியாவில், அதாவது புது லொக்கேஷனில் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கும் நாங்கள் தீவிரமாக முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போது இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் உங்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 427 ரூபாங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அந்த 52 வார பீக் ப்ரைஸாக டச் பண்ண போகுது, ஓகேவா? அப்போ இந்த 427-27 வாங்கலாம் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை 500 மேலே போகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனால் அது எனக்கு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தானே தவிர சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறது இல்லை. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.